அனைவருக்கும் வணக்கம். வைகாசி மாத நட்சத்திர பலன்கள். இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம், கும்பராசி ஆகும். சதய நட்சத்திரத்தினுடைய அதிபதி ராகு பகவானாகும். கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவானாகும். முதலில் இந்த மாத கிரக அடைவினை பற்றி பார்க்கலாம். மேசராசியில் ராகு புதன் குரு பகவானும், ரிஷபராசியில் சூரிய பகவானும், மிதுன ராசியில் சுக்கர பகவானும், கடகராசியில் செவ்வாய் பகவானும், துலாம் ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவானும் இந்த மாத தொடக்கத்தில் சந்திர பகவான் மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் சதய நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் ஜென்மசனியாக பலமாக இருப்பதினால் மனரீதியாக மட்டும் ஒருவித சிறு சிறு தடுமாற்றங்களும் சிறு சிறு குழப்பங்களும் உங்களுக்கு தோன்றி மறையலாம். இருந்தாலும் இந்த மாத தொடக்கத்தில் தூரித கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களது தனஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குவதினால் இந்த மாதம் பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். தேவையற்ற வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். மனரீதியாக இருந்த சில அழுத்தங்கள் சில பாரங்கள் கரைந்து எதையும் துணிவுடன் எதிர்த்து சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் அது சார்ந்த முயற்சிகளுக்கு முன்னேற்றங்கள் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்பம் ரீதியாக இருந்த பொருளாதாரம் சார்ந்த பற்றாக்குறைகள் சிலரால் ஏற்பட்ட கருத்து மோதலால் உண்டான சண்டை சச்சரவுகள் இந்த மாதம் நிவர்த்தியாகி குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். வீட்டிற்கு தேவையான சில முக்கிய பொருள் சேர்க்கைகள் இந்த மாதம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அது சார்ந்த முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிட்டக்கூடிய சூழல்களும் உங்களுக்கு உண்டாகும். உங்களது மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானத்தில் மூன்று பிரம்மாண்ட கிரகங்கள் ஒரு சேர் அமர்ந்திருப்பது நல்லதொரு விசேஷமாகும். பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவானும் புத பகவானும் குரு பகவானும் சஞ்சாரம் செய்வது நல்லதொரு அமைப்பாகும். இதனால் நீங்கள் இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் விரைந்து நற்பலன்கள் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களுடைய உதவியும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த சில பகைமைகள் கருத்து வேற்றுமைகள் நீங்கி சகோதர சகோதரிகளால் ஆதாயத்தையும் நன்மையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய நல்ல சூழல்களும் உண்டாகும். சில பெரிய மனிதர்களுடைய ஆலோசனையும் அறிவுரைகளும் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்றத்தையும் வளர்ச்சியும் தரக்கூடியவையாக அமையும் என்று குறிப்பிடலாம். உங்களது நான்காம் இடமான சுகம் தாய்ஸ்தானத்தில் உஷ்ணகிரகமான சூரிய பகவான் வலும் பெற்று அமர்ந்திருப்பதினால் தாயாருக்கு கடந்த காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சிறு சிறு குறைபாடுகள் நீங்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையும் முன்னேற்றங்களும் காணக்கூடிய வாய்ப்புகளும் தாய் வழி சொந்தங்களுடன் இருந்து வந்த சில கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமையும் சமாதானமும் மேம்படக்கூடிய நல்ல சூழல்கள் உண்டாகும். உங்களது ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் உங்களது பாக்கியாதிபதியான சுக்கர பகவான் மிக வலிமையுடன் அமர்ந்திருப்பது நல்லதொரு சிறப்பம்சமாகும். பூர்வீகத்தினால் இருந்து வந்த இடைஞ்சல்கள் சில சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் சமாதானம் அடைவதற்கான சூழல்களும் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சதய நட்சத்திரக்காரருடைய காதல் விஷயங்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் காதல் திருப்திகரமாக பயணிக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். ஆடம்பர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வலிமை பெற்று உங்களது காதல் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதினால் காதலருக்குள் கடந்த காலங்களில் இருந்த மன இறுக்கங்கள் சில தளர்வுகள் நீங்கி ஒற்றுமையும் அன்பும் மேலோங்கும். காதலருக்குள் நல்ல புரிதல் உணர்வுகள் வலுப்படக்கூடிய வாய்ப்புகளும் சில சதய நட்சத்திரக்காரர்களுக்கு காதல் அரும்பக்கூடிய நல்ல சூழல்களும் உண்டாகும். சதய நட்சத்திரக்காரருடைய குழந்தைகளுடைய ஆயுள் ஆரோக்கியங்கள் பலப்படும். அவர்கள் கல்வி சார்ந்தவற்றில் இருந்த பய உணர்வுகள் விலகி அவர்கள் கல்வியில் நல்ல மேன்மையுடன் படிக்கக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களது ஆறாம் இடமான கடன் நோய் எதிரிஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாகி மறைந்திருப்பது ஒரு வகையில் சிறப்பு என்று குறிப்பிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு சிறு குறைபாடுகள் நீங்கும். சில மறைமுக எதிரியாளர்கள் போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொழில் ரீதியான பிரச்சனைகளாகட்டும் குடும்பம் ரீதியான குழப்பங்களாகட்டும் சற்று நிவர்த்தியாகி குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்களும் ஒற்றுமையும் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகளும் அருமையான சூழல்களும் மேம்படும் என்று குறிப்பிடலாம். உங்களது ஏழாம் இடமான கலத்திரஸ்தானாதிபதி உங்களது நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வலிமை பெற்று அமர்ந்திருப்பதினால் கணவன் மனைவியிடையே அன்பும் ஒற்றுமையும் மேலோங்கும். இருந்தாலும் இந்த மாதம் உங்களை காட்டிலும் உங்கள் வாழ்க்கைத்தினுடைய கையே பலப்படக்கூடிய மாதமாக இருப்பதினால் சிலருடைய தூண்டுதலால் உங்கள் இருவருக்குள்ளும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் முடிந்தவரை சமாதானமாக செல்வதற்கான முயற்சிகளையே மேற்கொள்ளும் பொழுது குடும்பத்தில் சில தேவையற்ற கருத்து வேற்றுமைகளை தவிர்க்கலாம் என்று குறிப்பிடலாம். உங்களது எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானாதிபதி
குரு ராகுவுடன் சேர்க்கையில் அமர்ந்திருப்பதினால் ஆயுள் பற்றின பயங்கள் நீங்கும், உடல் ரீதியாக இருந்த நெடுநாளைய சில வழிகள் நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்ற எண்ணமும், அது சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வலுப்பெறும். உங்களது 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தை பொறுத்தவரை, தொழில்ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதம் நீச்சஸ்தன்மையில் இருந்தாலும், ஒளிகிரகமான சூரிய பகவானுடைய பார்வை உங்களது தொழில்ஸ்தானத்தின் மேல் பதிவதினால் தொழிலில் வலிமையும் முன்னேற்றமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த 3 நபருடைய குறுக்கீடுகள், சிலரால் ஏற்பட்ட முட்டுக்கட்டை மோதல்கள் நிவர்த்தியாகி தொழில் ரீதியாக வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும், மேலதிகாரியுடைய ஒத்துழைப்பும், சில பெரிய மனிதருடைய அனுசரணையான பார்வைகளும் உங்களுக்கு தொழிலில் உயர்வுகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் என்று குறிப்பிடலாம். சுயமாக தொழில் செய்கின்ற சதை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை, இந்த மாதம் சுயதொழில் ரீதியாக நீங்கள் தேவையற்ற அதிகப்படியான முதலீடுகள் செய்வதை காட்டிலும் சிறு சிறு ஆர்டர்களுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அவை 100% உங்களுக்கு நற்பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும், அதனால் தனலாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் உண்டாகும். இந்த மாதம் சுயதொழில் ரீதியாக நீங்கள் யாரையும் பெரிதாக நம்பக்கூடாது. யார் ஒருவர் என்ன சொன்னாலும் அதிலுள்ள நிறை குறைகளை பகுத்து பார்த்து அதன் பிரகாரம் ஒரு செயலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் காணக்கூடிய வாய்ப்புகளும் அனுகூலமான சூழல்களும் மேம்படும் என்று குறிப்பிடலாம். அரசு துறையில் பணிபுரிகின்ற சதை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை, அரசு துறை ரீதியாக கடந்த காலங்களில் இருந்த குடைச்சல்கள், சில மன அழுத்தங்கள் இந்த மாதம் நீங்கும். உத்தியோக ரீதியாக சூரிய பகவானுடைய வலிமையான பார்வை உங்கள் தொழில்ஸ்தானத்தின் மேல் பதிவது நல்லதொரு அமைப்பாகும். அதனால் துறை சார்ந்த வகையில் இருந்த தொந்தரவுகள், மன அழுத்தங்கள் நீங்கும். உயரதிகாரிகள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் அவருடைய கரிசனமான பார்வையும் உங்கள் தொழிலில் நம்பிக்கையும் உயர்வையும் மேம்படுத்தும் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற சதை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியாக இருந்த பய உணர்வுகள் விலகும், தொழில் பறிபோய்விடுமோ என்ற எண்ணங்கள் நீங்கும். தொழிலில் ஆளுமையுடன் பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளும், சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் சில தேவையற்ற விரயங்களாகாமல் சேமிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் அருமையான வாய்ப்புகளும் உங்களுக்கு வலுப்பெறும் என்று குறிப்பிடலாம். பொதுவாக சதை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை, 7ரை சனியில் ஜென்மச்சனியாக மட்டும் சனி பகவான் வலிமை பெற்று இருப்பதினால் மனதில் எந்த செயலிலும் ஒரு திருப்தியற்ற தன்மைகள் முதலில் தோன்றலாம். அதனால் முதல் முயற்சியிலேயே சில விரக்தியால் ஒரு செயலை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது இந்த மாதம் நிலையான நல்ல உயர்வுகளையும், வருமானம் ரீதியாக திருப்திகரமான சூழல்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும், சில முக்கிய வீட்டிற்கு தேவையான ஆடம்பரம் சார்ந்த பொருள் சேர்க்கைகள் அமையக்கூடிய நல்ல சூழல்களும் உண்டாகும். இந்த மாதம் சூரிய பகவானுடைய பார்வை உங்கள் தொழில்ஸ்தானத்தின் மேல் பதிவதினால் நிச்சயம் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள், அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட துறையில் பணி செய்யக்கூடியவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்றத்தையும் வளர்ச்சிகளையும் நிச்சயம் ஏற்படுத்தும் என்று குறிப்பிடலாம். அதனால் மனோதிடமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். ஜென்மச்சனியினால் மட்டும் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அவை பெரிய அளவிலான பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தாமல் தொழிலில் வல்லமைகளையும் உயர்வுகளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று குறிப்பிடலாம். இந்த மாதத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு சதை நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள நவகிரகங்களில் குரு பகவானை வலிமையுடன் ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் வழிபாடு செய்து வர தொழில் ரீதியாக ஏற்றங்களும், வருமானம் ரீதியாக திருப்திகரமான சூழல்களும் நிலவும் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.